Hi, Masful viewers. இப்ப நாம பார்க்க போறது மெஹந்தி செக்மெண்ட். இன்னைக்கு நான் மெஹந்தி போட்டுக்க போறேன். பாகிஸ்தானி மெஹந்தி. மண்டலா ஆர்ட் போட போறீங்களா? ஆமாங்க. ராஜா ராணி கோலத்துல இருப்பாங்க போல இருக்கவங்க. போட்டுட்டீங்களா? இது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி மெஹந்தி ஸ்டைல். பாருங்க சாரா அவங்களுடைய கைவண்ணம் என்னோட கைகளில் இருக்கு. மணமகன் அண்ட் தென் மணமகள் ரெண்டு பேரும் இப்போ என் கைக்குள்ள வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மாஸ் வேர்ல்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஹந்தி செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல நம்ம கூட வெரி வெரி டேலண்டட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் சாரா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்னுடைய அட்டையருக்கும் அகேஷனுக்கும் என்ன மாதிரியான டிசைன் போட போறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இவங்களுக்கு போடுறது வந்து மணிலா டிசைன் போட போறேன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேருக்கெல்லாம் மணிலா டிசைன் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நம்ம அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு மண்டலா ஆர்ட் போட போறீங்களா? மணிலா மெஹந்தி மாதிரி போட போறேன். ஓகே. இது வந்து ரவுண்ட் பட்டன் மாதிரி வரும். ஓகே. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே. யூஸ்வலி இது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பிரைடலுக்கு போடணும் அப்படின்னா? பிரைடலுக்கு ஃபுல் ஹேண்ட் போடணுன்னா ஒரு 2 to 3 hours ஆகும். நம்ம டிசைன் எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் மெஹந்தி கிளாஸஸ் கூட எடுக்கிறீங்களா? ஆமாம், நான் மெஹந்தி கிளாஸஸ் கூட எடுத்துகிட்ருக்கேன். ஓ வாவ். கிளாஸஸ் வந்து இப்போ மெஹந்தி ஆர்டிஸ் எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட பேசிக்லேருந்தே எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் எடுக்கிறேன். மெஹந்தி மேக்கிங் அது எல்லாமே சொல்லித்தருவேன் அதில். நைஸ். அப்போ பேசிக்காக ஏதாவது ட்ராயிங் நல்லா வரையணும் அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஆஹா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறதுல நீங்கள் பேசுங்கள. அது வந்து கற்றுக்கணும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும். அது ஒன்று தான். மற்றபடி எதுவுமே தெரியணும்ல அவசியம் இல்லை. ஓகே. ஃபுல் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஸோ யா, பாருங்க சாரா அவங்களுடைய கைவண்ணம் என்னோட கைகளில் இருக்கு. இப்போ அவங்க கிட்டே கேட்கலாம்.
Thank you so much for this wonderful mandala design. Romba quick ah pottinga ivlo seekrathila rendu kaiyila maradani podamudiyo na nenikkala. Thanks a lot. And maradani podradha patti nariya kelvigal irukku, adu vandu mitta illa unmaya appdi enakku theriyala. So nariya perukku andha kelvigal irukalam, neenga dhaan ipo adai clarify panna poringa. So ipo idu vandu wash pannalama illa sila per katti vechi scrape pananum உதிர்த்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எது உண்மை? இல்லை, உதிர்த்து விடுறது தான் உண்மை. ஏன்னா வாஷ் பண்ணலன்னா அது அதில் இருக்க ஹீட்லாம் போயிடும். அதனால நம்ம ஹீட் ஏற ஏற தான் நல்ல கலர் வரும். அதனால வாஷ் பண்ணக்கூடாது. இல்லை ஹேண்ட்ஸ் வச்சு உதிர்த்து, இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளேட் வச்சு அதை உதிர்த்து எடுத்துடலாம். அதுதான் பெஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் போடலாமா? எடுத்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் எண்ணெய் போடலாம், தண்ணி படாமல் பார்த்துக்கிறதுக்காக, தண்ணியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அந்த தேங்காய். ஓகே ஓகே. ஆனால் கோகோனட் ஆயில் ஆயிலும் நமக்கு நல்லா கலர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஓகே. அண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தோசை தவாவில் வந்து கிராம்பு எல்லாம் போட்டு சூடு பண்ணி அந்த புகையில காட்டினா கொஞ்சம் நல்லா டார்க்காக பத்தும், அது மித்தா இல்லை உண்மையா? இல்லை உண்மைதான். ஓகே. தோசை தவா மேலே 4-5 கிராம்பு போட்டுட்டு அது வந்து சிம்மில் வச்சிடணும். அந்த ஹீட்டில் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் காட்டும் போது அது வந்து நல்லா ஹீட், அதுவும் ஹீட்டு எவ்வளோ ஹீட் நம்ம கையில் இருக்கோ அவ்வளோ அவ்வளோ அது நல்லா கலர் வரும். நம்ம உடம்போட ஹீட்டை எடுத்து கலர் வரும், அது ஒரு வகை. இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது நல்லா கலர் வரும். நல்லா கலர் வரும்போது நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்லா எடுப்பாக தெரியும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணாலும் கலர் வராதுன்றப்ப இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பண்ணலாம். பிரைட்ஸ்லாம் மோஸ்ட்லி பிரைட்ஸ்லாம் நாங்களே இது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவசியம் எதுவுமே ரொம்ப ஓவரா போட்டாலும் எஃபெக்ட் வந்து வேற மாதிரி கட்டிடும், கலர் டல் ஆக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் இது டார்க்காக பத்துறதுக்கு மெஹந்தியில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க? எதுவுமே போட மாட்டோம், அதுதான் இதோட நேச்சுரலாக மெஹந்தியோட கலரே வர்றதுக்கு நாங்கள் வெறும் யூக்கலிப்டஸ் மட்டும் தான் போடுவோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே போடும்போது நேச்சுரலாக நமக்கு மெஹந்தியோட கலரே நல்லா வரும். மெஹந்தி பவுடர் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, எந்த மாதிரி பவுடர் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் நல்லா வரும். ஓகே. இப்போது ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்குறேன் நிறைய பிளாக் ஹெனா, ப்ரௌன் ஹெனா, மெரூன் ஹெனாலாம் வருது. மெஹந்தியோட நேச்சுரல் கலர்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி கொஞ்சம் பிரைட்டான பண்ணுறதுக்காக இருக்கு. அழகுக்காக வேணால் யூஸ் பண்ணலாம், மற்றபடி அதில் பெருசாக அது வந்து ஹெல்த்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அது வந்து என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி தான், கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி தான் அதை கொண்டு வர்றாங்க. அது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஆர்கானிக்காக போடுறது பெஸ்ட்டு. ஓகே ஓகே. சும்மா அழகுக்காக வேணால் என்னைக்காச்சும் ஒரு நாள் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் லாட். ஸோ ஆர்கானிக்கான ஒரு மெஹந்தி ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல டிப்ஸ் சொன்னீங்க. ஸோ அதுக்கு வேற ஏதாச்சும் கூட பிஃபோர் வாஷிங், ஆஃப்டர் மெஹந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆஃப்டர் வாஷிங் அந்த மாதிரி தான். பிஃபோர் மெஹந்தி வந்து எதுவுமே கையில் இருக்கக்கூடாது, அதுதான் பிஃபோர். ஆஃப்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோகோனட் ஆயில், அந்த கிராம்பு, அது எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த லெமன் சுகர் வாட்டர் அவ்வளோதான். வாஷ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 8 hours தண்ணி படாமல் வச்சுட்டாலே மெஹந்தி, எந்த ஒரு நம்ம கடையில் வாங்குற மெஹந்தி கூட அது கூட உடனே எடுத்தோன்னு வாஷ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுறதை அது பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல் நைட் விடணும். அந்த காலத்தில் அந்த இலை வைப்பாங்கள்ல, அது கூட என்ன பண்ணணும், நம்ம நைட்டில் தான் வைப்போம். அந்த நைட்டில் வச்சு அது ஃபுல்லாக கலர் ஸ்டே ஆகும், அது நல்ல கலர் வரும். நேச்சுரலாக பாடியோட ஹீட்டெல்லாம் அதை எடுத்துரும். அதுதான் அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான். தட்ஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் இன்னும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ரூட்ஸோட டச்சில் இருக்கிறது இட்ஸ் வெரி நைஸ் இப்போது. ஏன்னா நிறைய கடையில் ரெடிமேடாக சில கோனெல்லாம் கிடைக்கும், வச்சுட்டா அடுத்த நாள் சூப்பராக பார்த்தோம், பட் செகண்ட் டே ஸ்கின் பீல் ஆஃப் ஆகி வந்துடும். அது அந்த மாதிரி அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது. ஆமாம், அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பண்ணும்போது நமக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகும் கன்ஃபார்மாக. அதுதான் அது, ஏன்னா அவங்க சில பல கெமிக்கல்ஸ் போடுவாங்க, அது என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஆனால் கெமிக்கல்ஸ் போடுவாங்க, அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு மெஹந்தி வைக்கணும்னு ஆசை நிறைய இருந்திருக்கு, ஆனால் கெமிக்கல் எப்போ ஸ்கின் ஃபீல் ஆகுங்கிற பயம் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் ஹாவ் அன் ஆர்கானிக் மெஹந்தி, நீங்கள் சாரா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து அவங்களோட சர்வீஸ் எடுத்துக்கலாம்.
மாஸ் வேர்ல்ட் சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸ் வரப்போகுது, லைக் யோகா, ஹோம் டெக்கர் அண்ட் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம சேனலை, மாஸ் வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.